நேயர்களுக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஜாய் டிவியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற இந்த அருமையான தொடரின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு யாத்திராமத்திலே எத்தனை பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம் என்று சொல்லி நாம் மேலோட்டமாக நாம் பார்த்தோம். அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். யாத்திராமம் 40 அதிகாரங்களே உடையது. இதை மோசேயினால் எழுதப்பட்டது. இதை வந்து நம்ம 5 பிரிவுகளாக இந்த 40 அதிகாரங்களையும் பிரிக்கலாம். முதலாவது வந்து இஸ்ரவேல் அடிமைத்தனத்தில், இரண்டாவது இஸ்ரவேல் மீட்கப்படுதல், மூன்றாவது இஸ்ரவேல் எகிப்திலிருந்து சீனாய் மலைக்கு பயணம், அடுத்து இஸ்ரவேல் உடன்படிக்கையை பெற்றுக் கொள்ளுதல், அடுத்த 5வதாக இஸ்ரவேல் ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவுதல் போன்ற இந்த 5 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். அதிலே எப்படி அடிமைத்தனத்தில் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள், அவர்கள் எப்படி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், எப்படி மோசே வந்தார் என்று சொல்லி போன வீடியோவிலே நம்ம பார்த்தோம் பிரியமானவர்களே. ஆம் பிரியமானவர்களே, மோசே முதலாவதாக அவர் வந்து ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவர் என்று சொல்லி அதனுடைய அர்த்தம், இந்த மோசே வந்து பார்வோன் குமாரத்தினாலே தத்தெடுக்கப்பட்ட ஒரு இப்ரேய குலத்தை சேர்ந்தவர் பிரியமானவர்கள். இந்த மோசே வந்து என்ன செய்தார் என்றால், அரண்மனையிலே போன தடவை நாட்கள் என்று சொல்லிவிட்டு 40 வருடங்கள் அரண்மனை வாழ்வு அனுபவித்தார். அப்பொழுது அவருக்கு மனதிலே மிகவும் ஆர்வம் என்னவென்றால், அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் என்னுடைய சகோதரர்கள், என் இனத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் இப்படி கஷ்டப்படுவதா, இவர்களை எப்படியாவது விடுதலையாக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு மனதிலே எண்ணம் தோன்றியது பிரியமானவர்களே. ஏனென்றால் மோசே கர்த்தரால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஹலிலூயா. அவர் முன்னாடி கர்த்தர் அவரோடு காட்சியளித்து அவருக்காக எல்லாவற்றையும் சொல்வதற்கு முன்பாக பிரியமானவர்களே, மோசே முதலாவது என்ன செய்தார் என்றால், தானாக நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி காரியங்கள் நடந்திருக்கிறது. அதாவது நம் அழைப்பை பெறுவதற்கு முன்பாகவே மிகவும் ஆர்வமாக ஊழியத்தில் என்ன செய்வாங்க, இறங்கி விடுவார்கள். அல்லது அதனால மற்றவர்கள் வந்து அவங்களுக்கு தூசிப்பாங்க, பல பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படலாம். அதே போலதான் இங்கும் மோசி தானாக தான் வந்து தனக்குள்ளே என்ன செய்ய நினைத்தார் என்றால், இப்படியாவது அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய ஏற்ற நேரத்திற்கு காத்திருக்காமல் அவர் அதில் ஈடுபட்டதன் காரணமாக எபிரேயர்களோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்த ஒரு எகிப்தியனை என்ன செய்து விட்டார், இவர் வெட்டி போட்டு விட்டார். அடுத்த முறை இரண்டு எபிரேய சகோதரர்கள் சண்டை போடுகிற பொழுது, இதே போல ஏன் இப்படி இருவரும் சண்டை போடு என்று அவர் கேட்ட பொழுது என்ன நடந்தது என்றால், இவர்கள் கேட்டார்கள், நீ அன்றைக்கு எங்களை வந்து கவனிப்பதற்கு உன்னை வந்து அதிகாரியாக வைத்தது யார், அன்றை நீ எகிப்தனை கொன்று போட்டது போல எங்களையும் கொள்ள போகிறாயா என்று கேட்டார்கள். உடனே அப்பொழுதானே அவருக்கு தோன்றியது, நம்மளுடைய தவறு, நாம் செய்த காரியம் வெளிப்பட்டது என்று. அதே போல அது பார்வோனுக்கு தெரிய வந்தது. பார்வோன் இவரை கொலை செய்ய முயற்சி செய்தார் பிரியமானவர்கள். உடனே மோசே என்ன செய்தார் என்றால், எகிப்து தேசத்திலிருந்து மீதியான் தேசத்திற்கு ஓடி போய் ஒளிந்து கொண்டார். அங்கு ஒரு வனாந்தரமான ஒரு இடம் மீதியான் தேசம். அந்த மீதியான் இடத்துல போய் அவர் இருக்கிற பொழுது, அங்கே மீதியான் தேசத்துல இருக்கக்கூடிய மீதியான் தேசத்து ஆசாரியரை சந்திருக்கிறார். அந்த ஆசாரியருக்கு 7 குழந்தைகள் இருந்தார்கள். அந்த 7 பெண் பிள்ளைகள், அந்த பெண் பிள்ளைகளிலே சிப்போராள் என்பவளை வந்து என்ன செய்தார் என்றால், மோசேயுடைய மாமா அந்த ஆசாரியன் வந்து மோசேக்கு அந்த சிப்போராளை திருமணம் செய்து கொடுத்தார். பிரியமானவர்களே, இப்படியாக மீதியான் தேசத்திலே இருந்த மோசே அங்கே ஆடுகள் மாடுகள் மேய்த்து கொண்டு இருந்தவர்களோடு அவனும் சேர்ந்து இருந்தான் பிரியமானவர்களே. அப்படியாக 40 வருடங்கள் கடந்தது. அந்த 40வது வருடங்கள் கடந்துகிற அந்த நேரங்களிலே பார்த்தீர்கள் என்றால், கர்த்தர் மோசேயோடு கூட முட்செடியின் நடுவில் இருந்து பேசினார். ஹல்லேலூயா. அவர் மோசேயை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார் பிரியமானவர்களே. எனவே அவர் முட்செடியிலிருந்து மோசே மோசே என்று கூப்பிட்டார். தன்னுடைய சகோதரனாகிய ஆரோனை சந்தித்தார். அந்த ஆரோன் மூலமாக அவர்கள் இருவருமாக பேசிக் கொண்டார்கள். ஆரோன் சொன்னார் மோசேயிடம், ஆரோன் மட்டுமல்ல அங்கிருக்கக்கூடிய ஜனத்தினுடைய மூப்பர்கள் அனைவரும் இருந்தார்கள். அப்பொழுது
மோசே சொன்னார், என்னோடு கர்த்தர் பேசினார், எனவே உங்களை கர்த்தர் என்ன செய்ய விடுதலையாக்க போகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு கர்த்தர் செய்த காரியங்களை எல்லாம் சொன்னார். சில அடையாளங்களை கர்த்தர் செய்திருந்தார். என்ன செய்திருந்தார்? உன் கையில் இருக்கிற கோலை நீ தரையிலே போடு என்று மோசியிடம் சொன்னார். மோசி என்ன தரையில போட்டபொழுது அது பாம்பாக மாறியது. இதே காரியத்தை வந்து இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஜனங்கள் முன்பாக இவர்களை செய்த பொழுது அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு கர்த்தர் எங்களை சந்தித்தார், எங்களை என்ன செய்யப்படுற இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க போகிறார் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அப்புறமாக அந்த மோசே ஜனத்தில் இருக்கக்கூடிய ஜன மூப்பர்களிடத்திலும் பேசினார். மூப்பர்களை நோக்கி இதுவரை கர்த்தர் வந்து எங்களை வந்து பார்வனுடன் பேச சொன்னார், உங்களை எல்லாம் விடுதலை செய்யும்படியாக நான் பேச போகிறேன் என்று சொல்லி ஆரோனும் மோசையும் அங்கே சென்றார்கள். மூப்பர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷத்தோடு அவர்கள் வழி அனுப்பினார்கள். பிரியமானவர்களே, மோசையும் ஆரோனும் பார்வோனை சந்திக்க சென்ற பொழுது என்ன நடந்தது? அவரிடம் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கர்த்தர் என்னோடு பேசினார், என்னுடைய ஜனங்கள், அதாவது என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து என்ன செய்யணும்னா என்னை ஆராதிக்க அவர்களை போக விடு என்று பார்வோனிடம் சொல்ல சொன்னார் என்று சொல்லி பார்வோனிடம் சொன்னார்கள். பார்வோன் சொன்னார், முடியாது, நீங்கள் அப்படி செல்ல போக முடியாது என்று. ஆரோனும் மோசேயும் பார்வோனிடத்துல சேர்ந்து சென்று என்னுடைய ஜனங்களை ஆராதனை செய்ய அனுப்பிவிடு என்று மோசே சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், முடியாது என்று சொல்லிவிட்டு எல்லாம் அவங்கள வேலை செய்யறவங்களெல்லாம் நீங்க வந்து கெடுக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து செங்கலை வந்து நீங்க வெட்டுவதற்கு, செங்கல் செய்வதற்கு, செங்கலை சுட வைப்பதற்கு என்ன செய்ய வைக்கோலை நாங்கள் கொடுப்போம், இனிமேல் உங்களுக்கு வைக்கோல் கொடுக்க மாட்டோம், ஏனென்றால் நீங்கள் மிகவும் லேசியாக மிகவும் சோம்பேறித்தனமாக நீங்கள் இருக்கிறீர்கள், அது எனவேதான் நீங்க என்ன செய்கிறீர்கள், கர்த்தருக்காக பண்டிகை கொண்டாட போகிறோம் என்று எங்களிடம் வந்து நீங்க சொல்கிறீங்க, அதனால நீங்க போக கூடாது என்று சொல்லி என்ன சொல்ல பார்வோன் சொல்லிவிடுவார். உடனே அடுத்த நாள் வந்து வந்து மோசே வருவார். மோசே வந்து என்ன செய்வார் என்றால் பார்வோனிடம் அநேக அற்புதங்களை செய்து காட்டு அவருக்கு கர்த்தர் கொடுத்த அந்த அவர் கையில வைத்திருந்த கோலை கீழே போடுவார், அப்பொழுது என்ன வரும், பாம்பு அது பாம்பாக அந்த கோல் மாறிவிடும். பாம்பாக மாறியவுடன் உடனே எகிப்து மந்திரவாதிகளும் அதே மாதிரி செய்யறாங்க. அதே மாதிரி அவர்களும் என்ன செஞ்சாங்க, கோலை போட்டாங்க, பாம்பு ஆயிடுச்சு, நிறைய பேர் போடு, நிறைய பாம்பு ஆயிடுச்சு. உடனே இந்த பாம்பு வந்து மோசையினுடைய கோல் வந்த பாம்பு வந்து எல்லா பாம்பையும் விழுங்கினது. இது ஒரு அடையாளமாக அற்புதமாக என்ன செய்வார், காட்டி பார்வோன்ட காட்டி சொல்வாரு, தேவன் வந்து எங்களை வந்து விடுதலையாக்காக சித்தம் கொண்டிருக்கிறார், எனவே நீ எங்களை அனுப்பிவிடு என்று சொல்லி சொல்லுவார். உடனே அவர் என்ன சொல்வானா, பார்வோன் வந்து அனுப்ப மாட்டான். அப்போ 10 வாதைகள் நடக்கும். பெரிய மலர்கள் பத்து வாதைகள் என்னவென்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது பாருங்க, நதி ரத்தமாக மாறி மீன்கள் செத்து போயிற்று. இதெல்லாம் எங்க இருக்குன்னா பாருங்க, இந்த இரண்டாவது சரி உங்களுக்கு திரும்பமாக நான் சொல்வேன். இரண்டாவது என்னன்னா இஸ்ரவே மீட்கப்படுதல், அதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது சொன்னதை ஒரு சின்னதா சொல்லிடுறேன் உங்களுக்கு, கேட்காதவங்களுக்கு, முன்னாடி எதுவும் கேட்காதவங்களுக்கு. அடிமைத்தனம், இஸ்ரவேல் அடிமைத்தனத்தில், இது வந்து முதல் பகுதி. அதுல வந்து இஸ்ரவேலின் அடிமைத்தனம் பத்தி பார்ப்போம். மோசையினுடைய பிறப்பிற்கும், மோசே தத்தெடுக்கப்படுதல், மோசையினுடைய ஆர்வம், மோசே ஓடி போகுதல், மோசையின் திருமணம், இதுவரைக்கும் முதல் பகுதி. அது வந்து இஸ்ரேல் இன் பாண்டேஜ், இஸ்ரேல் அடிமைத்தனத்தில். இரண்டாவது வந்து இஸ்ரவேல் மீட்கப்படுதல், அதையும் போன வாரத்துல கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி இருந்தேன். அது என்னவென்றால் மோசையை கர்த்தர் அழைக்கிறார். இதுதான் முதல். இது வந்து எங்க இருக்குன்னா அதிகாரம், அதாவது இரண்டாவது இஸ்ரவேல் மீட்கப்படுதல் வந்து அதிகாரம் 3 அதிகாரத்தில் இருந்து 15 அதிகாரம் வரைக்கும். குறித்துக் கொள்கிறவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இது வந்து இரண்டாவது பகுதி. அதாவது யாத்ராமத்தை 5 பிரிவுகளாக நம்ம பிரிக்கோம். முதலாவது பகுதி வந்து இஸ்ரவேல் அடிமைத்தனத்தில், இரண்டாவது என்பது இஸ்ரவேல் மீட்கப்படுதல். இந்த இஸ்ரவேல் மீட்கப்படுதல் வந்து எங்க இருக்குன்னா அதிகாரம் யாத்ரையாமத்துல அதிகாரம் 3 அதிகாரத்தில இருந்து 15 அதிகாரம் வரைக்கும் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இதுல வந்து இதனுடைய இரண்டாவது பகுதியில ஒரு 5-7 பகுதிகளாக பிரிக்கலாம். அது வந்து எங்க இருக்கு, அதாவது 3 அதிகாரத்துல இருந்து 15 அதிகாரத்திற்குள்ள காரியங்கள் வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு 7 பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம், சுலபமாக இருக்கிறதுக்காக. அது என்ன என்ன என்று சொல்லி பார்த்தா, மோசேயை கர்த்தர் அழைக்கிறார். இது வந்து ஓரே பர்வதத்திலே நடைபெறுகிறது. அங்கதான் முச்செடி நடுவில் கர்த்தர் தூண்டி மோசேக்கு மோசையோடு பேசுகிறார். இது வந்து எங்க காணப்படுகிறது, அதிகாரம் 3 அதிகாரத்துல 28 வசனங்கள் வரைக்கும் இருக்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது என்னன்னா எகிப்துக்கு செல்லுதல். மோசே எகிப்துக்கு செல்கிறார்.
எகிப்துக்கு சாரி மோசே வந்து இப்ப எங்க முத இருக்கிறாருன்னா கர்த்தர் பேசுகிற பொழுது ஒரு பர்வதம் வந்து மீதியான் தேசத்துல இருக்குது. அந்த மீதியான் தேசத்திலே வந்து என்ன நடக்குதுன்னா அங்கதான் ஒரே பர்வதத்துல கர்த்தர் பேசுகிறார் இல்லவா. அங்கே இருந்து அவர் என்ன செய்யறார், 40 வருடம் முடிந்து முத 40 வருடம் எகிப்து அரண்மனை, அடுத்த 40 வருடம் எங்கே சொல்லுங்க மீதியான் தேசத்துல, இந்த அடுத்த 40 வருடத்தை என்ன செய்ய போயிறார், அவர் திருப்பி எகிப்துக்கு போக போகிறார். எனவேதான் கர்த்தர் அவரோடு கூட மீதியான் தேசத்திலே காட்சி அளித்த பிறகு அங்கே இருந்து எங்க ஒரு எகிப்துக்கு மோசே போகிறதை பார்க்கலாம் தான் அந்த கதை. அப்ப அந்த எகிப்துக்கு செல்கிறது வந்து 4வது அதிகாரத்துல வந்து 24வது வசனத்திலிருந்து 31 வசனங்கள் வரைக்கும் இருக்கும். 4வது அதிகாரம் 24 வசனம் முதல் 31 வசனம் வரைக்கும். அடுத்து பார்த்தீர்கள் என்றால் 3வது என்ன என்ன நடக்கும்னா பார்வோனுடன் மோதுவார்கள். இது வந்து அதிகாரம் 5-6 பார்வோன்ட போய் பேசுவாங்க மாட்டேனுமா வந்து பிரச்சனைகள்லாம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரம். அடுத்ததாக 4வது வந்து என்னன்னா 10 வாதைகள், அதை பத்தி இப்ப நான் சொல்ல போறேன். அது வந்து அதிகாரம் 7 முதல் 11 வரைக்கும் இருக்கு. அதுக்கடுத்து வந்து பஸ்கா பண்டிகை பற்றி அது அதிகாரம் 12. அப்புறம் வந்து எகிப்திலிருந்து செல்லுதல், அது அது வந்து எகிப்திலிருந்து என்ன சொல்ல விடுதலையாகி செல்வாங்களோ அதிகாரம் 13 பார்க்கலாம். அப்புறம் செங்கடலை கடந்து செல்வது, இதெல்லாம் என்னது எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அதுல போட்டிருக்கும். இதை நீங்க அழகாக படித்து நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு புரிகிற உங்களுக்கு தெரிந்த அறிந்த காரியங்களை நீங்கள் நோட்ஸாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 10 வாதைகள் நான் இப்ப சொல்ல போயிருக்கேன். முதலாவது பார்த்தீங்கள் என்ன என்னவென்றால் நதி ரத்தமாக மாறி மீன்கள் செத்து நாரி போயிற்று. போய் சொல்வாரு மோச சொல்வாரு நதியில பார்த்து என்னை என்னுடைய ஜனங்களை அனுப்பிவிடு, அனுப்பிவிட மாட்டேன்னு சொல்லிடுறேன், அனுப்பிவிட மாட்டீங்கன்னா நான் என்ன செய்ய போறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த நதியை வந்து கோலை சரி அவன் கையில இருக்கிற கோலை கொண்டு நதி மேல அடித்த பொழுது நதி என்ன செய்து முழுவதும் ரத்தமாக மாறியிருந்து மீன்கள் செத்து போயின. இந்த கடல் மட்டுமல்ல எல்லா நீர்நிலைகள் குடல் குளம் குட்டைகள் எல்லாமே ரத்தமாக மாறியது. வீட்டில் இருக்கிற குடிக்கிற தண்ணீர் கூட ரத்தமாக மாறியது பார்க்கிறோம். இது ஒரு அற்புதம். இந்த அற்புதம் நடந்த பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்வன் வந்து ரொம்ப பதபதிச்சு ஐயோ இப்படியாச்சு குடிக்கக்கூட தண்ணியில எல்லாமே ரத்தமா இருக்குதே என்று சொல்லி பார்த்தான். ஆனால் அதற்கு அப்புறமாக உடனே மோசியை நோக்கி மோசி பிளீஸ் ப்ரே பண்ணு எல்லா தண்ணீரும் ரத்தமெல்லாம் மாறிடணும், அப்பதான் நாங்க குடிக்க முடியும், கால்நடைகளா செத்து போச்சு ரத்தமா இருக்கனால அதுக்கு தாகத்துக்காக நீதான் இது பண்ணு சொன்ன என்ன மனசு அவர் மாறாது செய்யி நான் செய்யறேன்னு சொன்னா உடனே மோசை ப்ரே பண்ணி எல்லாத்தையும் ரத்தத்தை எல்லாம் சரியாக மாற்றிடுவார், மன இறுக்கத்தோடு திரும்பவும் மாறிவிடுவார். இந்த மாதிரி இப்ப பாருங்க பிரியமானவர்களே, முதல்ல வந்து நதி ரத்தமாக மாறினது, அது செய்த பொழுது மற்ற மந்திரவாதிகளும் அதே மாதிரி செய்தார்கள். சில சமயங்களில் அற்புதங்கள் மற்றவர்கள் வந்து இயேசு நம்ம ஆண்டவருடைய போலயே மற்றவர்கள் செய்ய முடியும், அது ஒரு லிமிட் தான், ரொம்ப செய்ய முடியாது, சும்மா ஒரு இதுக்காக அவங்க செய்ய முடியுமே தவிர ரொம்ப டீப்பா செய்ய முடியாது. ஏன்னா அது ஒவ்வொரு காரியங்கள் நம்ம பார்க்கிறோம் பார்ப்போம். ரெண்டாவது என்னது வாதை என்று சொல்ல, ரெண்டாவது வாதை என்னவென்றால் நதி தவளைகளை திரளாக பிறப்பிக்கும். அது மாதிரி என்ன செஞ்சு செய்வாரு, விடமாட்டியா நீ விடமாட்டியா மக்களை ஜனங்களை விடமாட்டேன் என்றால் இந்த மாதிரி நடக்கும் என்று செய்வாரு. அதே மாதிரி எகிப்தின் மந்திரவாதிகளும் அதே மாதிரி செய்தார்கள், ரெண்டு அற்புதங்களையும் அவர்களும் ஃபாலோ பண்ணாங்க பார்த்து சொல்றோம். அடுத்ததாக பாத்தீங்கன்னா விடமாட்டான். அப்ப மூணாவது ஒரு வாதை, மூணாவது வாதை என்னன்னு பாத்தீங்களா பூமியின் புழுதியின் மேல அடிக்க சொல்வார். அடி சொல்லணும் அப்படி எல்லாம் எல்லாமே புழுதினா பெண்களாயிரும், பெண்ணா இவ்வளவு அருவறுப்பானது, அது புழுதி எல்லாம் ஆறு ட்ரெஸ் ஆகி அப்படி எல்லா இடத்துல ஆயிட்டு இப்படி இருக்கும் எல்லாமே ஆகிய கடைசியில பாத்தீங்கன்னா சாப்பாடு இடங்கள் எல்லா இடங்களையுமே பெண்களாக இருக்குது. இதை பார்த்த உடனே எகிப்தின் மந்திரவாதிகள் இதே மாதிரி ட்ரை பண்ணாங்க, அவங்களால முடியவில்லை. இப்ப இந்த மூணாவது வரதான் வர முடியுது, அதுக்கப்புறம் அடுத்தது அவங்களால வெட்டவே முடியல. மூன்றாவது முடியாதனால அந்த எகிப்தின் மந்திரவாதிகள் அது மாதிரி செய்து முடியாமல் போனனால எகிப்தின் மந்திரவாதிகள் என்ன சொன்னார்கள் என்றால் இது தேவனுடைய விரல் என்று சொன்னார்கள். பிரியமானவர்கள் இது சாதாரணமான காரியம் இல்லை, இது தேவனுடைய விரல் என்று சொல்லி என்ன சொன்னாங்க அவங்க எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. நான்காவதாக பாத்தீங்க அடுத்த வாதம் என்னவென்றால் பண்டுகளை அனுப்புவேன், நீ மக்களை விடாட்டி நான் பண்டுகளை அனுப்புவேன் என்று சொல்லுவேன். அப்போ அமைதியாக இருந்த அந்த பார்வோன் இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாரா, நீங்க எதுக்கு அவ்வளோ தூரம் 3 நாள் பிரயாணம் தூரம் போகணும், தேசத்தில் தானே நீங்கள் பலியிடுங்கள் அப்படின்னு சொல்லுவான். சொன்னோடனே அவங்க சொல்லுவாங்க இன்னும் நாங்க இங்க செய்ய முடியாது, இங்க செஞ்சோம்னா எகிப்தருடைய அருவறுப்புகள் நீங்க உங்களுக்கு அருவறுப்பா இருக்கிறதா நாங்க வந்து பலிடுவோம். அப்ப நாங்க பலிட்டோம்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு எகிப்தருடைய அருவறுப்புகளை பலிட்டது போல உங்களுக்கு தோணும், அதனால வேண்டாம். அதனால நாங்க என்ன செய்வோம், இங்க இருந்து 3 நாள் பயணம் தூரமாக போய் அங்கதான் இப்ப எங்களுடைய கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுவோம் என்று சொல்லி சொல்லுவாங்க.
அப்படியாக சொல்லும் பொழுது முதல்ல வந்து இவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி இங்கே தான் பலியிடுங்கன்னு சொல்றாரு. அடுத்ததாக என்ன நடக்கும், அஞ்சாவதாக வாதி என்ன நடக்கும்னா, மிருக ஜீவன்கள் மீது வந்து கொள்ளை நோய் உண்டாகும். அப்ப கொள்ளை நோய் உண்டானன எல்லா மிருக ஜீவன்களும் செத்து மடிகிறத நம்ம பார்க்கலாம் அந்த நாட்கள். அப்படி எல்லாம் செத்து செத்து மடிஞ்ச கூட பார்வம் என்ன செய்தார், முதல் வந்து ஐயோ நீ இந்த இது வந்து வேண்டாம், இதை செய்து நீ இதை வந்து மாற்று மாற்று இந்த கொள்ளை நோய் நிக்கட்டும் அப்படின்வாரு. நின்னதுக்கு அப்புறம் திரும்ப பழையபடிக்கு என்ன செய்வார், முடியாது அப்படின்னு சொல்வார். இப்படியே வாக என்ன செய்தாரு, ஐந்து அற்புதங்கள் பார்த்துட்டோம். ஆறாவது அற்புதங்கள் என்னவென்றால், எரிபந்தமான கொப்பளங்களை எழும்ப பண்ணுதல். இது மந்திரவாதிகள் மேலும் வந்தது. முதல் மந்திரவாதிகள் செஞ்சாங்க, ரெண்டு மூணு செஞ்சாங்க இல்லையா, ரெண்டு அற்புதம் செஞ்சாங்க, மூணாவது வந்து செய்ய முடியாம போச்சு, நாலாவது இவர்களே பாதிச்சிருச்சு, எகிப்திய மந்திரவாதிகளே பாதித்து விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏழாவதான அற்புதம் என்னது, கல் மழை. கல் மழை பொழிந்தது, அப்போ பயங்கரமா ஆடு மாடுகள் எல்லாம் ஆளுகளும் இறந்து போனாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எட்டாவதாக வெட்டுக்கிளிகள். இந்த வெட்டுக்கிளிகள் வந்து என்ன செஞ்சிச்சுன்னா, எல்லா பச்சை பச்சையான எல்லா செடிகளையும் எல்லா கொடிகளும் எல்லா மரங்களையும் இருக்கிற இலைகளெல்லாம் தின்னு போட்டுருச்சு. அவ்வளவு வந்து அவ்வளவு ஃபுல்லா வந்து பூமியை மூடி போட்டுருச்சு வெட்டுக்கிளிகள் இவ்வளோ வந்துதான். ஸோ அந்த வந்து எட்டாவது அற்புதமாக நடந்தது. அப்போ பார்வன் கொஞ்சம் மனசுல இது பண்ணிட்டு, சரி நீங்கள் புருஷர்கள் மாத்திரம் போங்க, பிள்ளைகள் பெண்கள்லாம் இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருனோ, பிள்ளைகளும் எங்களோட சேர்ந்து வரணும், பெண்களும் எங்களோட சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும், நாங்க கர்த்தருக்கு பலி கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடணும் என்று சொல்லி சொல்லுவாரு. அடுத்ததாக வந்து முடியாததுனால திருப்பி வந்து அடுத்த வாதை என்ன நடக்கணும், ஒன்பதாவது வந்து தடவி கொண்டிருக்கிற ஒரு இருள், கார் இருள் வந்துடும். இப்ப கார் இருள் வந்தனும் ஒருத்தருக்குமே போக முடியாம இது என்ன செஞ்சுட்டு இருக்கும், மூன்று நாள் வந்து அந்த மாதிரி இருளா இருக்கும். அப்ப அந்த இருளாக இருக்கிற பொழுது என்ன சொல்றாருனா, சரி அப்பனா நீங்க எல்லாரும் போங்க, ஆடு மாடுகள் மட்டும் நிப்பாட்டுட்டு, ஏன்னா ஆடு மாடுகள் நிப்பாட்டுனா ஏதாவது ஒரு நிப்பாட்டுனா வந்து திருப்பி வந்துருவாங்களே, இது ஊரை விட்டு போயிட மாட்டாங்களே, நாட்டை விட்டு போயிட மாட்டாங்களே என்பதற்காக சொல்கிறார். முதல்ல என்ன சொல்கிறார், புருஷர்கள் மாத்திரம் போட்டு எப்படினாலும் எவ்வளவு தூரம் போனாலும் எல்லா பலியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பிள்ளைகள் பெண் மனைவி மகள் இங்க இருக்கிறதுனால வந்துருவாங்க எகிப்துக்குன்னு நினைச்சு சொல்வார். அப்புறம் என்ன சொல்வார், சரி அப்புறம் அவங்க எல்லாம் போகணும், சரி போங்க, ஆனா நீங்க என்ன செய்யுங்க, ஆடுகளை மாடுகளை நிறுத்தி வைங்க, ஆடு மாடுகளை எடுத்துட்டு போனா திருப்பி வருவாங்க, படிமைகள் ஆக்கிடலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன செய்வாங்க, கடைசியாக தலைச்சன் சங்காரம், அதாவது வீட்டிலே பிறக்கக்கூடிய ஆடு மாடுகள் எல்லா சொல்லுமே கூடிய முதல் தலைச்சன்கள்னா முதல் குழந்தைகள் வந்து என்ன செய்யணும், ஏன் வந்து சங்கார தூதன் வருகிற பொழுது இறந்து விடுவான்னு சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் என்ன செய்தார் என்றால், அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். பிரியமானவர்கள், என்ன அடையாளம், அவர்கள் மட்டும் காப்பாற்றப்படுவார்கள். இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வெட்டுக்கிளிகள் வந்து வண்டுகள் எரிவிதமான கொப்பளங்கள் இந்த மாதிரி காரியங்கள் எல்லா அற்புதங்களும் இந்த நம்மளுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல மட்டும், கோசான் தேசம் அந்த இடத்துல மட்டும் இது எதுவுமே நடக்காது, மற்ற இடங்கள் எல்லாம் எழுத்து சுற்றிலும் எல்லாமே நடக்கும். அதே மாதிரிதான் ஆண்டவர் வந்து தலைச்சன் சங்காரமும் என்ன சொன்னார்னா, நீங்க ஒவ்வொரு குடும்பத்தாரும் ஒரு ஆடை நீங்கள் எடுத்து அந்த ஆடை நீங்கள் என்ன செய்யணும், அதை பலியிட்டு அந்த ஆடை வந்து நீங்க என்ன செய்யணும் என்றால், நீங்க வந்து சுட்டு என்ன செய்யணும், நீங்க சாப்பிட வேண்டும். இது பேரு பஸ்கா என்று சொன்னார். இப்படி நீங்க சாப்பிடுகிற பொழுது முதல் வெட்டி நீங்க அந்த ரத்தத்தை எடுத்து உங்களுடைய வீட்டின் இணைக்கால்களை தடவுங்கள். அப்பொழுது நான் கடந்து செல்கிற பொழுது உங்கள் வீட்டுல எதுவுமே நடக்காது. ஆனா இந்த மாதிரி ரத்தம் இல்லாத வீடுகள் எல்லா வீட்டிலும் முதல் குழந்தை வந்து என்ன செய்யும், சாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரியே எல்லா இடங்களிலும் நடக்கும், ஆனா இஸ்ரவேல் ஜனங்களிடம் மட்டும் ஒன்றுமே நடக்கும். அப்போ அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு 12:32 நீங்கள் புசிக்க வேண்டிய விதம் என்னவென்றால், உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டு உங்கள் கால்களை என்ன செய்யணும், பாதரட்சியை தொடுத்து கொண்டு உங்கள் கைகளை தடியை பிடித்துக் கொண்டும் எங்க நீங்க கிளம்புறவங்க மாதிரி அன்னைக்கு நீங்க என்ன செய்யணும், சாப்பிடணும். சாப்பிட்டு முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா பிரியமானவர்கள், அநேக வீடுகள்ல வந்து தலைச்சன் பிள்ளைகள் இறந்து ஒரே கூக்குறலும் இதுமா இருக்கும் அந்த எகிப்து தேசம் முழுவதுமே. அப்பொழுது என்ன செய்தார்கள் என்றால், அப்பொழுதான் அந்த நைட்டே அவங்க எல்லாம் புறப்படுவாங்க. ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்களாம் வந்து போங்க போங்க போங்க, நீங்க சீக்கிரமா போயிருங்க, உங்களால எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும், நகை நட்டு எல்லாம் கொடுங்க, எல்லாம் தங்க நகைகள் எல்லாவற்றையும் தங்கம் வெள்ளி போன் எல்லாவற்றையும் அவங்க வந்து கொடுப்பாங்க, வாலண்டியா கொடுத்து போங்க போங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அப்படிதான் வந்து பொருளோடு பொண்ணோட பொருளோடு என்ன செய்தாங்க, புறப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி எகிப்து தேசத்திலிருந்து மக்கள் புறப்பட்டு வந்தார்கள். ஹலேலூயா, ஆமென். இத வந்து
யாத்ரையமம் 12வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவர்கள் எத்தனை இவ்வளவு மக்கள் என்றால் 600,000 புருஷர்கள். புருஷர்கள் மாத்திரம் 600,000 என்றால் மனைவிகள் எல்லாம் சேர்ந்தா ஒரு வேலைக்கு 600,000னா 1,200,000 இருக்கலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் 2 குழந்தைகள், 1 குழந்தை 2 குழந்தைகள் வச்சாலும் கூட இது வந்து எனது 6, 6, 12. அது போக அது ஒரு 2 குழந்தைங்க இருந்தா கூட எவ்வளவு ஆகும், ஒரு 12, 24, 20 லட்சத்துக்கும் மேலே போய்விடுகிறது இல்லையா. அதனால்தான் நம்ம சொல்றோம் 20 லட்சம் மக்கள் குத்து மதிப்பா சொல்லுவாங்க. சோ இந்த மக்கள் என்ன செய்யறாங்க என்றால் 20 லட்சம் புருஷர்களும் அதாவது மக்களும் என்ன செய்யறாங்க, எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வருகிறார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு வருஷம் தெரியுமா அவங்க அங்க இருந்தாங்க, 430 வருடம் அடிமைகளாக இருந்தார்கள். அப்ப 430வது வருடம் முடியற பொழுது அவர் அங்கிருந்து கத்தரவரை விடுதலை செய்து அனுப்பினார். பிரியமானவர்கள் ஹல்லேலூயா. சரி, அந்த 2 இரவே புறப்பட்டு சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி நடந்தது? கர்த்தருடைய பலத்த கையினாலே அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எனவே ஆண்டவர் சொன்னாரு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இந்த பஸ்காவை நீங்க எப்பொழுதும் நீங்க வருஷம் 1வது மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்கு பிடிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடுங்க. அப்புறம் பஸ்காவை நீங்க ஆசிரியுங்கள். இப்படி பஸ்காவை ஆசிரிக்கிற பொழுது பிள்ளைங்க எல்லாம் ஏன் அப்பா அப்படின்னா செய்யறீங்க, ஏன் அம்மா செய்யறீங்கன்னா அவங்களுக்கு விளக்கி சொல்லுங்க. நாங்க ஒரு காலத்துல எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்தோம், எங்களுக்கு விடுதலையே கிடைக்கல, 430 வருடம் நாங்கள் இருந்தோம். நல்ல ஆடைகளை அணிய முடியாது, நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, நாங்கள் நேரத்தை சந்தோஷமாக கழிக்க முடியாது, அடிமைகளாக வேலை என்று சொல்லி நாங்கள் இருந்தோம் என்று சொல்லி நீங்க சொல்லுங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாங்கள் இருந்தோம், அப்பொழுது கர்த்தர் அதில் இருந்து எங்களை அவருடைய பலத்த கையினாலே எங்களை விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். அதனாலதான் நாம் அப்படி பஸ்காவை புசிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ஆட்டுக்குட்டி நமக்காக பலியிடப்பட்டது, எனவே நமது குடும்பத்தில் இருக்கிற ஒருவருக்கும் சாவு கிடையாது, ஆனால் மற்ற குடும்பத்தில் எல்லா குடும்பங்களிலும் முதல் குழந்தைகள் செத்து மடிந்தன. இப்படியாக கர்த்தர் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணி நம்மை பிரித்து கொண்டு வந்தார், நம்ம விடுதலை செய்தார் என்று பிள்ளைகளோடு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே இந்த வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது நாமும் பிள்ளைகளுக்கு நம் கர்த்தர் எப்படிப்பட்டவர், எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்தார், எப்படியெல்லாம் நம் விடுதலை செய்தார், எப்படியெல்லாம் நம்மோடு பேசினார், எப்படியெல்லாம் நமக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லி கர்த்தர் செய்த அற்புதங்களை நம்ம வந்து பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அடிமைத்தனமாக அவர்கள் எகிப்திலே இருந்த பொழுது அவர்களை பிரித்து கொண்டு வந்ததை போலவே நாமும் இந்த உலக பாவ சிற்றின்பங்கள் பிரச்சனைகள் மற்றும் நோய்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தில் அடிமைகளாக இருந்தோம், அங்கிருந்து கர்த்தர் நம்மை பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். எனவே நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாக பஸ்காவாக இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார் என்று நமக்கு தெரியும். என பிரியமானவர்களே, அந்த இயேசு கிறிஸ்து தான் பஸ்காவுக்கு அடையாளமாக இருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. பிரியமானவர்களே, எனவே எகிப்திலே இந்த பஸ்கா வந்து ஒரு அடையாளம், என்ன அடையாளம், இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் யாத்திரையாம் 14வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் மக்கள் பார்த்தார்கள், என்ன செய்தாங்க, எகிப்தில் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேல் கண்டார்கள். எப்படி பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாரும் விடுதலையாகி போகிற பொழுது சிவந்த சமுத்திரம் வழியாக கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது சிவந்த சமுத்திரம் அவருக்கு முன்பாக இருந்த பொழுது எப்படி செல்ல வேண்டும் என்று தெரியாமல் மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். இந்த யாத்திரையாமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் பலத்த கையினாலே அவர்களை விடுதலை செய்து வந்திருந்தும் அவர்கள் என்ன செய்வார்கள், கர்த்தாவே எங்களை விடுதலை செய்யுங்க, இம்மட்டும் நீங்க நடத்தி வந்தீங்க, இந்த நேரத்திலும் நீங்க சிங்களை பிளந்து எங்களை கொண்டு செல்வீர்கள் என்று விசுவாசத்தோடு ஒருவரும் என்ன செய்வல கர்த்தருக்கு துதிகளை செலுத்தவில்லை. எல்லாரும் என்ன சொல்வாங்க, புலம்பி நிறைய புலம்பல்கள். அதை தான் என்ன செய்ய போறோம், முறுமுறுக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வசனங்களாக இன்றைய நாளே சொல்ல போகிறேன். பாருங்க, சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பு வந்த பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் கர்த்தர் இப்படியாக பல அற்புதங்களை செய்து நம்மை கூட்டிக் கொண்டு வந்தாரே என்று சொல்லி நினைக்காமல் உடனே முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். என்ன சொல்லி முறுமுறுத்தார்கள் என்றால் யாத்திரையாமம் 14வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம் அன்றே அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன, நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா, நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிறோம், எகிப்திற்கு வேலை செய்யறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். மோசே நீங்கள் நின்று கொண்டு இன்று அப்ப இப்படி வந்து முறுமுறுத்தாங்க, இப்படி முறுமுறுத்தாங்க. இந்த வசனத்தை நீங்க படிக்கிற பொழுது தெரியும், எங்களை என்ன செய்ய அங்கேயே வேலை செஞ்சு அடிமைகளாவே இருந்திருக்கலாம்,
ஆனா அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு வாழ்க்கை வந்து எங்களுக்கு வந்து சாவு மாதிரி இருக்கு, எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஜீவனம் எங்களுக்கு கசப்பாக இருக்குது, எனவே கர்த்தாவே எங்களை விடுதலை செய்ய மாட்டீரா என்று சொல்லி கத்தி கத்தி முறையிட்டார். ஆனால் இங்க கூட்டிக் கொண்டு வந்தபோது ஒரு சின்ன பிரச்சனை, அது வந்து ஈஸியா மிகவும் பெரிய பிரச்சனை தான், ஆனா ஆண்டவர் அதை சின்னதா தீர்த்திருப்பார். எனவே நம் தேவனை நம்புகிற பொழுது நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் போகும். பிரியமானவரே, செங்கடல் போன்ற பிரச்சனைகளும் நமக்கு என்ன செய்யும், இரண்டாக பிளந்து நமக்கு வழிவிடும். பிரியமானவர்கள், அப்படியே இந்த நாளிலும் அந்த நாளிலும் நடந்தது. அப்பொழுது இவங்க எல்லாம் முறுமுறுத்தாங்க 14வது அதிகாரத்துல. ஆனால் அதற்கு மோசே என்ன சொல்லுகிறார், மோசே நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தரே இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹலேலூயா, ஆமென் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க பிரியமானவர்களே, அதே போலவே கர்த்தர் என்ன செய்தார், அவர்களை விடுதலை செய்தார். இப்படி இந்த இரண்டாக செங்கடல் பிளந்தது, அதாவது மோசே கொலை கொண்டு அடித்த பொழுது அதாவது இரண்டாக பிளந்தது, உடனே என்ன செய்தாங்க, எல்லாரும் சென்றார்கள். இவர்கள் செல்லுகிற பொழுதுதான் எகிப்தியருக்கு தெரிந்தது இவர்கள் நைட்டோட நைட்டா போயிட்டாங்கன்னு. உடனே அவர்கள் பின்னாடியே விரட்டி கொண்டு வந்தார்கள். வந்த பிறகும் என்ன செய்தார், செங்கடல் பிளந்தது, பிளந்து வழிவிட்டு போகும்போது இவர்களும் என்ன செய்தார், பின்னாடி சென்றார்கள். ஆனால் இவர்கள் வரைக்கும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே ஒரு தேவதூதர் வந்தார். தேவதூதர் வந்து என்ன செய்தார், தேவதூதர் வந்து இடையில வந்ததினாலே இவர்கள் வரைக்கும் விரிந்து கொண்டு வந்த அந்த செங்கட அதாவது எகிப்து மக்கள் எகிப்து சேனைகள் வருகிற பொழுது அவர்களை அது மூடி போட்டது. பின்னாடி இவர்கள் மக்கள் திரும்பி பார்க்கிற பொழுது என்னாச்சு, எகிப்தியர்கள் செத்து கிடக்கிறது அவர்கள் பார்த்தார்கள். பிரியமான ஹல்லேலூயா. அடுத்து 15வது அதிகாரத்திலே கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். மிரியாம் துதித்து பாடுகிறார், கர்த்தரை வெற்றி சிறந்தார், கர்த்தர் நமக்கு குதிரை வீரர்கள் எல்லாம் முழு செய்தார், நமக்கு விடுதலை தந்தார் என்று சொல்லி அப்படிதான் பாடுகிறார்கள். எல்லா மக்களும் ஆரவாரமாக 15வது அதிகாரத்திலே பாடல்களாக கர்த்தரை துதித்து பாடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், அடுத்த நாளை அடுத்த 14வது அதிகாரத்துல பார்க்கிற பொழுது இவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, மனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் 3 நாள் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறது, திரும்பவுமாக என்ன செய்தார்கள், முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, இப்போது இது வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னா, யாத்திராவத்துல 3வது பகுதிக்கு நாம் வந்து விட்டோம். 2 பகுதிகள் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். 3வது பகுதி வந்து 15வது வசனத்துல 15வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும், அதை நான் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். 15வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் இந்த 3வது பகுதியை நீங்கள் வந்து 4 பிரிவாக நாம் வந்து பிரிக்கலாம். முதலாவது என்னன்னா மாரா கசப்பான நீர், 2வது ஏலிம் நீரூற்று, 3வது வனாந்திரம் அதாவது சீன் வனாந்திரம் அங்கு மன்னாவை பார்க்கலாம், 4வது வந்து சீன் வனாந்திரத்திலிருந்து ரெபித்தியம்க்கு அவங்க வருகிறார்கள், அங்கு அமலேக்கரோடு யுத்தம். ஆக மொத்தம் இந்த 4 பகுதிகளை வந்து நீங்க இங்க பார்க்கிறோம். இந்த 3வது பகுதியில 4 பதிகளாக குட்டி குட்டியா 4 பதிகளாக நீங்க பிரிக்கலாம். 15வது அதிகாரம் முதல் 19வது அதிகாரம் வரைக்கும் இந்த இதுல பார்க்கிற பொழுது நீங்க இங்க 3 நேரங்களை வந்து அவங்க முறுமுறுக்கிறத நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். சரி, இப்போ 3 நாள் பயணத்துல 3 நாளுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க தண்ணி கிடையாமல் இருந்தார்கள். தண்ணி கிடையாமல் இருக்கிற பொழுது அவங்களுக்கு மாரா என்கிற ஒரு இடத்துல வந்தாங்க. அந்த தண்ணீரை குடிச்சு பார்த்தாங்க, அது மிகவும் கசப்பாக இருந்தது. உடனே என்ன செய்ய வேண்டும், கர்த்தரிடத்துல நன்றி சொல்லணும், கர்த்தாவை இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்தீங்க, எங்களை பாதுகாத்தீங்க, செங்கடலே பிரிச்சீங்க, இந்த மாறான்ற தண்ணியை வந்து இனிப்பாக மாற்றுவது உங்களுக்கு இலகுவான காரியம் என்று சொல்லி கர்த்தரை துதித்து பாட வேண்டும், கர்த்தரை நினைக்க வேண்டும், அவருடைய செய்கைகளை பலத்த செய்கைகளை நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆனால் என்ன செய்தார், மக்கள் அதை செய்யவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள், மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். யாத்திரையாமும் 15வது அதிகாரம் 24-25 வசனங்களும், யாத்திராவும் 15-24-25 வாசிக்கலாமா. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணெய்த்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார், அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஹாலேலூயா. பாத்தீங்களா பிரியமானவர்களே, அது ஒரு மரத்தத்துக்கு போட்டா ஆயுது, ஆனா அதுக்குள்ள அவங்க முறுமுறுத்து நாங்க என்னத்தை குடிக்கிறது என்று சொல்லி ஜனங்கள் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான்
முதலாவது மாறம் கசப்பான நீர் அந்த பகுதியில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரும்பவுமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா மாறா இந்த இடத்துல இருந்து ஏலியம் நீரூற்றுக்கு வராங்க. இந்த ஏலியம் நீரூற்றுக்கு அவர்கள் வருவதற்கு முன்பாக நீங்க பார்த்தீர்கள் என்றால் அந்த அந்த இடத்துல வருகிற பொழுது வந்து அதை பற்றி பார்க்கலாம். அப்படி ஒரு உருமறுப்பு அது எங்கேன்னா யாத்திரையம் 16:1-3 இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் ஏலியமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2 மாதம் 15 தேதியிலே ஏலியமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்திற்கு வந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட காரணம் உங்களுக்கு ஒண்ணு இறைச்சி சாப்பிட்டது அப்ப சாப்பிட்டது அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, அடிமையா இருந்தது ஞாபகத்துக்கு வரல. திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால செத்து போனோமானால் தாவிலை, தாவிலைன்னா தேவையில்லை அப்படின்னு சொல்லணும்ல, அது மாதிரி செத்து போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படிக்கு நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். அப்ப அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கர்த்தரை பற்றி விசுவாசமே இல்லை, கர்த்தர் இதுதான் செஞ்சாரு ஹாஹா அல்லேலூயா சூத்திரம் அப்படிங்கிறாங்க. திருப்பி கர்த்தர் எதுவுமே செய்யல, முறுமுறுக்கிறாங்க. தேவனை நோக்கி துதித்து பாடுகிற பொழுது நம்முடைய பிரச்சனைகள் மாறும் பிரியமானது, ஹலேலூயா. ஆனா அவர்களுக்கு தெரியவில்லை, எனவே முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்த பொழுது என்ன செய்யறாங்க, ஆண்டவர் அவர்களுக்கு அங்க என்ன செய்யறாரு, மோசே என்னைக்கு சொல்றாரு, மோசே நீ வந்து இது இங்க வந்து என்ன செய்யணும், நீ அந்த கண்மலையில நீ அடி அங்க தண்ணீர் வரும்னு சொல்லுகிற பொழுது அவருக்கு அவர்களுக்கு தண்ணீர் அங்கே வந்தது, அவர்கள் குடித்து திருப்தியானார்கள். அது மட்டுமல்ல அதை கடந்து வருகிற பொழுது அவங்க வந்து 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சம்பழங்களும் உள்ள ஏலின் என்ற இடத்திற்கு வந்தார்கள். அந்த நீரூற்றுகளை நல்லா இது பண்ணி அங்கே என்ன செஞ்சாங்க, பாலையும் இறங்கி பேரீச்ச மரங்களா சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக அவர்கள் இருந்ததை நம்ம அங்க பார்க்கிறோம் பிரியமானவர்கள். அடுத்ததாக 3வது என்னது, சீன் வனாந்தரத்துல பசி சாப்பாடு ஒண்ணு இல்லை. அப்படிதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, வனாந்தரமா இருக்கு, மற்ற இடங்கள்ல செடி கொடிகள் மரங்கள் வந்து சாப்பிட்டு இருப்பாங்க, இது வனாந்தரத்துல ஒண்ணுமே இல்லை. உடனே என்ன செய்தார்கள், திரும்பவுமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், கர்த்தரை வந்து நோக்கி முறுமுறுக்கிறார்கள் பிரியமானவர்கள். 17வது அதிகாரத்துல 1-3 இது முறுமுறுப்பு, 4வது முறுமுறுப்பு. பின்பு இஸ்ரேல் புத்திராகிய சபையார் எல்லோரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு திருப்பியும் குடிக்க தண்ணீர் இல்லாது இருந்தது. அப்பொழுது ஜனங்கள் திருப்பி மோசேயுடைய வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாயிருந்தபடியா என்ன செய்யறாங்க, மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். இப்படியாக இந்த மக்கள் வந்து முறுமுறுத்துட்டே இருக்கிறாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப வந்து என்ன செய்யறாங்க, ஆண்டவர் வந்து சீன் வனாந்தரத்துல வந்து என்ன செய்கிறார் என்றால் அவர்களுக்காக மன்னாவை பொழி கொடுக்கிறார். காலை தோறும் மன்னாவை அவர்கள் சாப்பிட்டார்கள். 17வது வசனத்துலதான் இந்த முறுமுறுப்பை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அமலேக்கியர்கள் வருகிறார்கள். 17:8-16 அமலேக்கியரோடு யுத்தம் நடக்கிறது. அப்ப அமலேக்கியர் மக்கள் வருகிற பொழுது இவர்கள் யுத்தத்திலே பழகாதவர்கள், இஸ்ரேல் மக்கள் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்த மக்கள், அவர்களுக்கு யுத்தம் தெரியாது, அந்த மக்களோடு யுத்தம் செய்ய முடியாது. ஆனாலும் ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். மோசையை நோக்கி சொன்னார், நீ மோசையை வந்து நினைச்சு வர ஒரு மலையில நின்றுட்டு அந்த கோலை வந்து இப்படி மேல உயர்த்தி பிடிப்பார். உயர்த்தி பிடித்து கொண்டே இருக்கிற பொழுதெல்லாம் யாரு ஜெயிப்பாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிப்பார்கள், அமலேக்கியர் தோற்பார்கள். அதே நேரத்துல அவர் வந்து கை கீழே இறங்கிச்சுன்னா என்ன செய்வாங்க, இஸ்ரேல் மக்கள் தோற்பார்கள். எனவே மோசையை அப்படியே பிடித்து கொண்டு நின்றிருந்தார். அவருடைய கரத்தை வந்து ஒரு பக்கம் ஊரும் ஒரு பக்கம் ஆறும் தாங்கி பிடித்துக் கொண்டார்கள். அப்பொழுது என்ன செய்தாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அமலேக்கியரை மேற்கொண்டார்கள் பிரியமானவர்கள். ஹலேலூயா. இப்படியாக பலவிதமான அற்புதங்கள் நடக்கிறது. ஹலேலூயா. யாத்திரையாமத்தை நீங்க படித்துக் கொண்டிருப்பீர்கள். இந்த யாத்திரையாமத்துல அற்புதங்கள் நிறைந்த ஒரு புத்தகம் தான் யாத்திரையாமம். இந்த யாத்திரையாமத்தை நீங்க படிக்கிற பொழுது எவ்வளவு நான் சொன்னேன், ஒவ்வொரு காரியங்களிலும் பலவிதமான டீச்சிங் இருக்கு, பலவிதமான கருத்துக்கள் இருக்கு, பலவிதமான பாடங்கள் நம்ம லேர்ன் பண்ணலாம். இப்ப இதுல இருந்து நம்ம வந்து என்ன, நம்ம நிறைய பாடங்கள்ல ஒரு பாடம் என்னன்னா, முறுமுறுக்கிறார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்க வேண்டும். அது மட்டும் அவற்று நம்ம கத்தி கூப்பிட வேண்டாம், ஆண்டவரே இவ்வளவு நீங்க செய்தீர்களே, செய்தீரே, நாங்கள் இன்னும் நான் விசுவாசிக்கிறேன், அடுத்தது இந்த கருத்தை செய்வீர் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனே என்ன, விசுவாசிக்கிறதே என்ன, எப்படி அந்த உலகத்தை, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று
பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்கள், உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமா, பிரச்சனைகளை வெல்ல வேண்டுமா, விசுவாசம் நம்ம கட்டாயமாக வேண்டும், முறுமுறுப்பு கூடவே கூடாது. இந்த எனவே இந்த யாத்திராத்திர இந்த பகுதியில நீங்கள் வந்து நீங்கள் ஐந்து பகுதிகளாக பிரிக்கலாம். இதில் முதல் பகுதியை முதல்ல சொன்னேன், ரெண்டும் மூன்றும் என்ன செய்திருக்கேன் இந்த நாளே உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கேன் பிரியமானவர்கள். அடுத்த பகுதியில் வந்து நம்ம வருகிற இரண்டு மூன்று நான்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த மீதி பகுதி இதனுடைய இன்னும் தொடர்ச்சியான அந்த விளக்கங்களை நம்ம அடுத்த வீடியோவிலையும் நாம் பார்க்கலாம் பிரியமானவர்கள். ஹலிலுயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை மட்டும் பாதுகாத்தார். இந்த உங்களுக்கும் வேதம் வாசிக்க கர்த்தர் கிருபை தந்திருப்பார். இந்த வேத விளக்கங்களை அறிந்து கொள்ள உங்களுக்கும் கிருபை பாராட்டியிருக்கிறார். அநேக மக்கள் சொன்னார்கள் இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது, கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. எனவே நீங்களும் இதை கற்றுக்கொண்டு நீங்கள் சிறிய குழுவாக, பெண்கள் குழு, ஆண்கள் குழு, வாலிபர் குழு, அல்லது வீட்டு பக்கம் இருக்கிறவர்கள் ஒன்றாக சேர்ந்து, அல்லது சபை மக்கள், அல்லது நண்பர்கள் குழு, இப்படியா எல்லோரும் ஒன்றாக கூடி நீங்கள் என்ன செய்யுங்கள், இதை நீங்கள் உங்களுக்கு தெரிந்த காரியங்களை மக்களிடம் சொல்லுங்கள். அப்பொழுது அவர்கள் யாத்திராமத்தை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வார்கள். ஹலிலூயா, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.